வணக்கம் நண்பா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங், கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு தரமான மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல், பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலே சூஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸ் எல்லாமே 5G மொபைல் தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் பார்க்க போகிற கேமிங் மொபைல் மோட்டோ G54. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மொபைலில் நமக்கு 120Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 50+800 டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஷேக்கினஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். அண்ட் இது வீடியோக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்கணும். 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ, 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆண்ட்ராய்ட் 13ஓட என்ன மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் டிமென்சிட்டி 7020 ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸோட ப்ராசஸரும் இருக்குது. மோட்டோட ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் தான். 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நம்பா. அண்ட் 6000 mAh பேட்டரி இருக்கு. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5 mAh ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB ரெண்டு போதைக்கு 14500 பைக் சேல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸை சொல்லலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் மோட்டோட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவான விஷயம். 6000 mAh பேட்டரி, ஸோ லாங் லாஸ்டான பேட்டரி நமக்கு இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் ஓகேனா நீங்கள் தாராளமாக மோட்டோ G54 கன்சிடர் பண்ணலாம். இல்லை பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், கேமிங்கை நான் மெயின் ஃபோக்கஸ் எடுத்துக்கிறேன்னா வரக்கூடிய மொபைல்ஸ் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாமா நண்பா. நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ X5 தான். இந்த மொபைல் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிஸ், வீடியோஸ், வெப்சீரிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிஸ்பிளே கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது கேமிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 48+8+200 ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 12ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 695 ஒரு லுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3.5 mAh ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது, IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இருக்குது நண்பா. 6GB 128GB ரேம், 15,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கு நண்பா. இதனோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு வரும்போது. கேமராவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லி ஆகணும் வைட் ஆங்கிள் இருக்கிறதால. பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், ஆண்ட்ராய்ட் 12ஓட லான்ச் ஆயிருக்கு, கொஞ்சம் பழைய மொபைல். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக போக்கோ X5 இப்போ கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் டெக்னோபோவா 5 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராவை யூஸ் பண்ணி 2K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா. 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் 10W ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேக் லைட், பிளிங்கிங் லைட் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசைனாக இது இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது 3.5 mAh ஜாக், SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது 2K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன பாசிட்டிவ். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகேவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதனோட பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் பேட்டரி சார்ஜிங் பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் டிசைன் இதனோட பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவ் இல்லை. பட் வைட் ஆங்கிள் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் டெக்னோவோட பிராண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் ஓகே. இந்த மாதிரியான ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா தாராளமாக டெக்னோபோவோ 5 Pro நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாமா. நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 13 தான். இந்த மொபைலையும் சேம் 120Hz IPS LCD பேனல் தான் நண்பா. 108 MP ப்ளஸ் 2 MP டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 2K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 6080 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும்
டுவல் சேனல் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். 3.5 mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB ரேட், 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம், அண்ட் சார்ஜிங் டெக்னாலஜியும் சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு அந்தளவுக்கு இல்லை, பட் மற்ற மொபைல்ஸை மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இன்ஃபினிக்ஸ் நோட் 13 கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் போர்ஷனில் பார்க்க போகிற மொபைல் அகைன் இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் தான், இன்ஃபினிக்ஸ் 05G. இந்த மொபைல் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது, பட் இப்போதைக்கு ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு நண்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நியூ இயர் சேல் அண்ட் பொங்கல் சேல் கிறிஸ்மஸ் சேலில் நமக்கு இந்த மொபைல் 15,000-16,000 ரூபாய் கிடைக்கும், அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குது, ஸோ ப்ரைசிங் கம்மியானவனே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைலேயே நமக்கு 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், 50+2+200 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ஷூட் பண்ணி முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நண்பா. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த மொபைலில் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 920 என்ற தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது, 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5 mm ஆடியோ ஜாக், டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது, 8GB 128GB ரேம், 18,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 16,000 ரூபாய்க்கு வரும், அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டபுள் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆயிருக்காங்க, ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்பா. ஸோ ஓகே, இது எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் நம்ம வீடியோவில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.